நடுக்காட்டுப்பட்டியில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 2 வயது சிறுவன் சுர்ஜித்தை மீட்கும் பணி நடைபெற்று வரும் இடத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதால் மழைநீர் குழிக்குள் போகாமல் தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இதனிடையே சிறுவன் ஆழ்துளை கிணற்றில் இருந்து மீட்கப்படாததால் நடுக்காட்டுப்பட்டியை சுற்றியிருக்கும் 8 கிராமங்களை சேர்ந்த மக்கள் பட்டாசு வெடிக்காமல் தங்களது கவலையை வெளிப்படுத்தியுள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் இந்திய எல்லையான ராஜௌரியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி இந்திய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தினர். அவர்களுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்ததாக கூறப்படுகிறது. குடும்பத்தினருடன் தீபாவளியை கொண்டாடுவது என்பது பாரம்பரியமான விஷயம். நானும் இம்முறை இந்த தீபாவளியை என் குடும்பத்துடன் கொண்டாட முடிவு செய்தேன். ஆதலால்தான் தாம் இங்கு வந்துள்ளதாக ஜம்மு காஷ்மீரின் ராஜௌரியில் இன்று ராணுவத்தினருடன் தீபாவளி நாளை கொண்டாடிவிட்டு நிகழ்த்திய உரையில் பிரதமர் மோடி பேசியுள்ளார். मैं भी दिवाली मेरे परिवारजनों के बीच में मनाऊं और इसीलिए आज ராஜௌரியில் இருந்து திரும்பும் வழியில் பதான்கோட் விமானப்படை நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள சில தினங்களுக்கு முன்பு புதிதாக வாங்கப்பட்ட ராணுவ தாக்குதல் நடத்தும் வல்லமை படைத்த அப்பாச்சே போர் ஹெலிகாப்டர்களையும் அந்த ஹெலிகாப்டர் தளத்தையும் பிரதமர் மோடி ஆய்வு செய்தார். போலி பொங்கல் போன்ற பண்டிகைகளுக்கு பிற மாநிலத்தவர்களையும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளையும் அழைத்து பண்டிகை கால சுற்றுலாவை மக்கள் ஊக்குவிக்க வேண்டும் என பிரதமர் மோடி மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் மோடி செல்லும் விமானம் தங்கள் நாட்டு வான்பரப்பை பயன்படுத்த பாகிஸ்தான் 2வது முறையாக அனுமதி மறுத்துள்ளது. முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்க வரும் 29ஆம் தேதி பிரதமர் மோடி சவுதி அரேபியா செல்லவிருப்பது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பால் மாவட்டத்தில் மது அருந்த தடையாக இருந்த 17 வயது மகளை நாட்டு துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற தந்தை கைது செய்யப்பட்டார். தீபாவளி மற்றும் இதர பண்டிகை காலத்தில் கடந்த ஆண்டு 6 லட்சம் கோடியாக இருந்த சில்லறை வியாபாரம் இந்த ஆண்டு 3 லட்சம் கோடியாக சரிந்துள்ளது. கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது தங்கம் வெள்ளி விற்பனையிலும் 35 முதல் 40% சரிந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. எவ்வித தடையும் கட்டுப்பாடுகளும் இல்லாத ஆன்லைன் விற்பனையே இந்த சரிவுக்கு காரணம் என சில்லறை வியாபாரிகள் கூறுகின்றனர். சிரியாவில் அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் IS பயங்கரவாத இயக்கத்தின் தலைவனாக கருதப்படும் அபு பக்கர் அல் பக்தாதி கொல்லப்பட்டு விட்டதாகவும் உலகம் இனி பாதுகாப்பாக இருக்கும் எனவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகையில் பத்திரிகையாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். Last night the United States brought the world's number one terrorist leader to justice. Abu Bakr al-Baghdadi is dead. 83,000 ரூபாயை 5 மற்றும் 10 ரூபாய் சில்லறைகளாக கொடுத்து ஹோண்டா ஆக்டிவா வண்டியை வாங்கியுள்ளார் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ராகேஷ். கிரெடிட் கார்டை தேய்த்து 1 நிமிடத்தில் பணத்தை கொடுத்து விடுவார் என்ற எதிர்பார்ப்பில் இருந்த ஷோரூம் ஊழியர்கள் இவர் கொடுத்த சில்லறையை 3 மணி நேரம் எண்ணி சரிபார்த்துள்ளனர். தூத்துக்குடி விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்தும் பணிகள் 3 மாதங்களில் முடிவடையும் என விமான நிலைய இயக்குநர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் டாஸ் முறையை ஒழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ள தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரர் ஃபாஃப் டூ பிளஸஸ் இந்தியாவிற்கு எதிரான தொடரில் தோற்றதற்கு இந்தியா டாஸை வென்று முதலில் ஆடியதுதான் காரணம் என்று தெரிவித்துள்ளார். விராட் கோலியின் ஆட்டத்திறனை ஃபாஃப் டூ பிளஸஸ் குறைத்து மதிப்பிடுவதாக கூறி ட்விட்டரில் இந்தியர்கள் அவரது கருத்துக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சிறுவன் மீட்பில் சேனல்களின் ஒளிபரப்பு பற்றி சாணக்யா சமூக வலைதளங்களில் எழுப்பிய கேள்விக்கு 34,053 பேர் வாக்களித்துள்ளனர். அவர்களுள் அது வெறும் பரபரப்பு என 81.6% பேரும் சமூக பொறுப்பு என 18.4% பேரும் வாக்களித்துள்ளனர்.